தமிழக அரசு மேற்கொண்ட கடுமையான தொடர் நடவடிக்கைகளின் காரணமாக மாநிலத்தில் கொரோனா தொற்று பரவல் படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கரூரில் கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் வளர்ச்சி திட்ட பணிகளின் முன்னேற்றம் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் தொற்று பாதிப்பு மற்றும் இறப்பு விகிதம் குறைந்துள்ளது என்றார். கரூர் மாவட்டத்தில் மட்டும் நேற்று புதிதாக 5 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட நிலையில் 20 பேர் குணமடைந்திருப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர்க்கும் முகாம் மூலம் இலவச வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை போன்றவை வழங்கப்பட்டிருப்பதுடன் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கரூர் மாவட்டத்தில் காவிரி உப வடிநில கால்வாய்களை புதுப்பிக்கும் பணி 335 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். விவசாயிக்கு உயிராக இருப்பது நீர். அதாவது நீரை நாம் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். கிடைக்கின்ற நீரை சரியான முறையிலே பாதுகாக்க வேண்டும். எங்கெங்கெல்லாம் பருவ காலங்களிலே பெய்கின்ற மழைநீர் ஓடையின் வழியாக நதியின் வழியாக சென்று கடலிலே கலந்து வீணாகிறதோ அதையெல்லாம் கணக்கிட்டு எந்தெந்த பகுதியில் தடுப்பணை கட்ட வேண்டும் அதை அரசனுடைய கவனத்திற்கு அறிக்கையாக கொடுத்து அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து தடுப்பணை கட்டி கொண்டிருக்கின்றோம். கரூரில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் அம்மாவட்டத்தில் சுமார் 119 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றி முடிக்கப்பட்ட பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து 627 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக செயல்படுத்தப்பட உள்ள 2089 திட்டங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். மேலும் 35 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு அவர் வழங்கினார். முன்னதாக சேலம் 5 சாலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தனியார் கண் மருத்துவமனையை திறந்து வைத்து பேசிய அவர், தம்மை நாடி வரும் மக்களுக்கு இறைவன் பாரபட்சமின்றி அருள் புரிவதைப் போல மருத்துவர்களும் தங்களை நாடி வருவோருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றார். உடல் உறுப்புகளின் அறிவின் திறவுகோலாக கண் திகழ்வதாக குறிப்பிட்ட அவர், சிற்ப வேலைப்பாடுகளின் போது இறுதியாக கண் திறக்கப்படுவது போல கண்ணில் ஏற்படும் நோய்களுக்கு தீர்வு காண சமூக பொறுப்புணர்வுடன் இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தப்படுவது பாராட்டத்தக்கது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இதனிடையே தமிழகத்தில் திறந்த வெளியில் அரசியல் மத கூட்டங்கள் நடத்த அனுமதி வழங்கி முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி வரும் 19 தேதி முதல் திறந்த வெளியில் அரசியல் மத கலாச்சார பொழுதுபோக்கு கூட்டங்கள் நடத்தவும் தனிமனித இடைவெளியை பின்பற்றி 50% பங்கேற்பாளர்களுடன் நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். மாவட்டங்களில் ஆட்சியர்களிடமும் சென்னையில் மாநகர காவல் ஆணையரிடமும் அனுமதி பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.